ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 25/2/2019 வாரத்தோட முதல் நாள் திங்கட்கிழமை ஈக்விட்டி மார்க்கெட்டில் பேசிக்காக நாம் கவனிக்க போகிற சில முக்கிய தகவல்களை பற்றியெல்லாம் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்டில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய ஒவ்வொரு கருத்துக்களும் எனக்கு மிக முக்கியமானது. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வருவோம். இன்றைக்கி ஈக்விட்டி மார்க்கெட் 10,791 அப்படிங்கிற லெவலில் வெள்ளிக்கிழமை 1 புள்ளிகளுக்கு மேலே உயர்ந்து க்ளோஸ் ஆயிருந்தது. ஸோ மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சு, அதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய பங்குகள் என்னென்ன, அதில் கவனிக்க வேண்டிய முக்கிய ரீசன்ஸ், ஸ்டாக்குக்கான ரீசன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் நாம் இதுக்கு முன்னாடி போஸ்ட் மார்க்கெட் டேட்டாவில் டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். அந்த வீடியோவை மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோட எண்டில் ஆட் பண்ணுறேன், மறக்காமல் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம 25ஆம் தேதி திங்கட்கிழமை மார்க்கெட்டில் கவனிக்க வேண்டிய சில தகவல்கள் அப்படின்னு பார்க்கும்போது, மார்க்கெட் வந்து போன வாரம் முழுக்க ஒரு இறக்கத்தில் ஆரம்பித்து இறக்கமாகவே போயிருந்தாலும், ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா, அதாவது ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறமா, 10,200 அப்படிங்கிற லெவலை கட் பண்ணி கீழே ட்ரேட் ஆகியிருந்தாலும், 10,800 மேலே போய் கிட்டத்தட்ட 10,800 கிட்ட வாரத்தோட இறுதியான வெள்ளிக்கிழமை முடிவடைந்தது கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி இப்போ முடிவடைந்த சாட் பேட்டர்னை வச்சு நம்ம கணக்கு எடுத்தோன்னா, 10,600 11,000 அப்படிங்கிற ஒரு ரேஞ்ச் பவுண்டில் மார்க்கெட் ட்ரேட் ஆனதும் கவனிக்க வேண்டிய விஷயம். 10,740 10,600 அப்படிங்கிற க்ரூஷியலான சப்போர்ட் லெவலை கட் பண்ணாத வரைக்கும் நம்ம மார்க்கெட்டில் வந்து ஒரு பாசிட்டிவான விஷயத்தை எதிர்பார்க்கலாம். ஸோ கிரிட்டிக்கலான சப்போர்ட் லெவல் வந்து 10,740 10,600 அப்படிங்கிற லெவலில் பிளேஸ் ஆயிருக்கு. ஃபஸ்ட்டு 10,740 அப்படிங்கிற லெவலில் பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் ஒரு டவுன் சைட் சப்போர்ட் கொடுக்குதுன்னு எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி செகண்ட் க்ரூஷியல் சப்போர்ட்டான 10,600 கட் பண்ணுதுன்னா மார்க்கெட் ஒரு தொடர் இறக்கத்தில் கொண்டு போகும் அப்படிங்கிறது தான் எக்ஸ்பர்ட்ஸோட கேண்டில் பேட்டர்னை வச்சு அவங்க கொடுக்குற சஜஷன்ஸ். அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது 10,810 அப்படிங்கிற லெவலை வந்து கிராஸ் பண்ணி மேலே போகாமல் இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் கிட்ட நம்ம ஒரு பாசிட்டிவான விஷயத்தை எதிர்பார்க்க வேணாம் அப்படிங்கிறது தான் எக்ஸ்பர்ட்ஸோட நமக்கு கொடுக்குற சஜஷன்ஸ். ஸோ மார்க்கெட் 10,810 அப்படிங்கிற லெவலை தாண்டி நாளைக்கு க்ளோஸ் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில், 10,200 அப்படிங்கிறத நம்ம க்ரூஷியலான ஒரு சப்போர்ட்டான லெவலை வச்சுக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது மேக்ஸிமம் கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிக லெவலில் இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 11,000. ஸோ 41,00,000 மேலே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 11,000. ஸோ இது வந்து ஒரு க்ரூஷியலான ரெசிஸ்டன்ஸ் லெவல். அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது அதுக்கு அடுத்த க்ரூஷியலான ரெசிஸ்டன்ஸ் லெவலாக, அதாவது அதிக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மற்ற கான்ட்ராக்ட் பார்க்கும்போது, 10,800 10,900 11,100 11,200. அதே மாதிரி மேக்ஸிமம் புட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிக லெவலில் இருக்கிறது 35,00,000 மேலே 10,700 ஸ்ட்ரைக் ப்ரைஸ். இது வந்து ஒரு க்ரூஷியலான சப்போர்ட் லெவலாக இருக்குது. அதுக்கு அடுத்து 10,400 10,500 10,600 10,800 10,900 எல்லாமே தொடர்ந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கிற புட் ஆப்ஷன்ஸாக இருக்குது. 10,791 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆன நிஃப்டி 50 பிவோட் லெவல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, 10,766 முதல் சப்போர்ட், 10,740 செகண்ட் சப்போர்ட், 10,697 தேர்ட் சப்போர்ட். ரெசிஸ்டன்ஸ் 10,808 செகண்ட் ரெசிஸ்டன்ஸ், 10,826 தேர்ட் ரெசிஸ்டன்ஸ், 10,869. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 26,960 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி 26,997 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் ஹை போயிருந்தாலும், 26,847 அப்படிங்கிற லெவலை பிரேக் பண்ணாமல் 26,867 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம சப்போர்ட் அண்ட் பிவோட் லெவல்ஸ் பார்த்தோன்னா, முதல் சப்போர்ட் 26,810 செகண்ட் சப்போர்ட் 26,753 தேர்ட் சப்போர்ட் 26,603 ரெசிஸ்டன்ஸ் 26,960 செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 27,053 தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 27,203. அடுத்தது ஸ்டாக்ஸ் வந்து ஹை டெலிவரி பர்சன்டேஜில் கவனிக்க வேண்டிய பங்குகள் ஹிந்துஸ்தான் யூனிலிவர், மேரிகோ, காட்ரேஜ் சிபி, நெஸ்டலின், பவர் கிரிட், கோடாக் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஹெச்டிஎஃப்சி, ஹெச்சிஎல் டெக், டோரன் ஃபார்மா. 64 ஸ்டாக்ஸ் லாங் பில்டப்பில் இருக்குது. அதில் கவனிக்க வேண்டியது டிஷ் டிவி, ரெப்கோ ஹோம், பிஇஎம்எல்,
சவுத் பேங்க், விகார்ட், பிஎல், இந்தியா சிமெண்ட், டாடா மோட்டார் டிரைவர், டாக்டர் ரெட்டி, ஆர்இசி லிமிடெட். 64 ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் கவரிங்கில் இருக்குது. அதில் கவனிக்க வேண்டியது ஸ்ரீ இன்ஃப்ரா, சீமெண்ட்ஸ், ரிலையன்ஸ் இன்ஃப்ரா, எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ், ஆயில், ரிலையன்ஸ் கேபிட்டல், பேஜ் இண்டஸ்ட்ரீஸ், ஹின் பெட்ரோ, நெஸ்டேலின், இக்விட்டஸ். 40 ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் பில்டப்பில் இருக்குது. அதில் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகள் கோட்டாக் பேங்க், அரவிந்த், அதுக்கப்புறமா எம்ஆர்பிஎல், டோரன் ஃபார்மா, ஃபெடரல் பேங்க், டாடா கெமிக்கல், ஏசிசி, அஜந்தா ஃபார்மா, டிவி 18 ப்ராட்காஸ்ட், சிஜி பவர். லாங் அன்வைண்டிங்கில் இருக்கிற 29 ஸ்டாக்ஸில் கவனிக்க வேண்டியது கேஎஸ்சிஎல், மணப்புரம், சன் டிவி, அலகாபாத் பேங்க், எக்ஸைடென், முத்தூட் ஃபினான்ஸ், ஐடிசி, அமராஜா பேட்டரி, சென் பெட்ரோ, அத்தானி போர்ட்ஸ். பல்க் டீல்ஸில் கவனிக்க வேண்டிய முக்கியமான பங்குகள் கோட்டாக் மகேந்திரா பேங்க், அதுக்கப்புறமா ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன்ஸ். ஸோ கோட்டாக் மகேந்திரா பேங்கை பொறுத்த வரைக்கும் ஐஎன்ஜி மெச்சூரிட்டிஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட 2,92,26,738 ஸ்டாக்ஸுக்கு மேலே சேல் ஸ்டாக்ஸை வந்து 1,228 அப்படிங்கிற லெவலில் பாட். அதுக்கப்புறமா த சேம் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து அட் 1,225 வந்து அவங்க பை பண்ணியிருக்காங்க. இது வந்து அந்த கோட்டாக் மகேந்திரா பேங்க்கில் கவனிக்க வேண்டிய பல்க் டீல்ஸில் முக்கியமான ஒன்று. அடுத்து ரிலையன்ஸ் கம்யூனிகேஷனில் எஸ்டிசிஐ ஃபினான்ஸ் லிமிடெட் வந்து 2,60,00,000 மேலான பங்குகளை வந்து செல் பண்ணியிருக்காங்க 6.75 ரூபாயில். ஸோ இதுவும் இந்த நிறுவனத்தில் கவனிக்க வேண்டிய முக்கிய நிறுவனம். நியூஸஸ் இருக்கிற பங்குகள் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ரிசல்ட்ஸு, ஜேஎம்டி ஆட்டோ, கைட்டான் இந்தியா, அதுக்கப்புறம் ரோலா டைனர்ஸ், யுனைடெட் ட்ரில்லிங் டூல்ஸ், இந்த நிறுவனங்களோட ரிசல்ட்ஸ் நாளைக்கு திங்கட்கிழமை வருது. அடுத்து என்பிஎஃப்சியில் நியூஸ் வந்து ஆர்பிஐ வந்து 3 கேட்டகரிஸ் என்பிஎஃப்சியை வந்து மெர்ச் பண்ண போகிறதா, ஒரு நியூ கேட்டகரியை என்பிஎஃப்சி ஐசிசி அப்படிங்கிறத மெர்ச் கேட்டகரியை வந்து கிரியேட் பண்ண போகிறதா நியூஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த நியூஸை பற்றி நான் தனியாகவே ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஸோ நாளைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நான் கன்வே பண்ணுறேன். மோத்திலால் ஓஷ்வால், ஐஏஎஃப்எல் ஹோல்டிங்ஸ், ஸோ இந்த இரண்டு நிறுவனங்களோட செபி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க கமாடிட்டி ஆர்ம்ஸ் ஆஃப் மோத்திலால் ஓஷ்வால் ஐஏஎஃப்எல் நாட் ஃபிட் அண்ட் ப்ராப்பர் அப்படின்னு சொல்லி கமாடிட்டியை ஆம் பண்ணியிருக்கிறதா நியூஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஐஏஎஃப்எல் ஹோல்டிங்ஸ் கிளாரிஃபிகேஷன் என்ன, அதுக்கு ஐஏஎஃப்எல் கொடுத்துருக்க கிளாரிஃபிகேஷன், செபி ஆர்டர் ஆன் ஐஏஎஃப்எல் கமாடிட்டிஸ் ஹஸ் நோ இம்பாக்ட் ஆன் பிஸ்னஸ் ஆஃப் அதர் கம்பெனிஸ் ஆஃப் ஐஐஎஃப்எல் குரூப். அதே மாதிரி மோத்திலால் ஓஷ்வால் கொடுத்துருக்கிற கிளாரிஃபிகேஷன் என்னென்னா, செபி ஆர்டர் அகெயின் சப்ஸ்டிட்ரி கம்பெனி மோத்திலால் ஓஷ்வால் கமாடிட்டி புரோக்கர் பிரைவேட் லிமிடெட் வில் ஹாவ் நோ இம்பாக்ட் ஆன் ஓவரால் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் கம்பெனிஸ் ஆஃப் மோத்திலால் ஓஷ்வால் குரூப் அப்படிங்கிறது அந்த நிறுவனங்களோட நியூஸு. அடுத்து கார்ப்பரேட் பேங்க்குக்கு ஒரு நியூஸ் இருக்குது. கம்பெனி வந்து 9,86 கோடிக்கு மேலே ரிசீவ் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிட்ட இருந்து. அடுத்தது ஜெட் ஏர்வேஸ், அண்ட் அடிஷ்னல் 2 ஏர்க்ராஃப்ட்ஸ் ஹவ் பீன் கிரவுண்டட் டியூ டு நான் பேமெண்ட் ஆஃப் அமௌண்ட் அவுன்ஸ்ட். ஸோ ஆல்ரெடி நம்ம ஜெட் ஏர்வேஸ் பற்றி ஒரு நியூஸ் பார்த்துருந்தோம். என்னென்ன நியூஸ் அப்படின்னா, ஜெட் ஏர்வேஸ்க்கு வந்து ஃபண்டு வந்து ரைஸ் பண்ண போகிறாங்க எஸ்பிஐயும் பிஎன்பியும் நம்ம வெள்ளிக்கிழமை முடிவில் பார்த்துருந்தோம். ஸோ அதை மிஸ் பண்ணவங்க போஸ்ட் மார்க்கெட்டில் பாருங்கள். அடுத்து இப்போ இவங்க வந்து அடிஷ்னலாக 2 ஏர்க்ராஃப்ட்ஸ் வந்து கிரவுண்ட் பண்ணுறாங்க டியூ டு நான் பேமெண்ட் ஆஃப் அமௌண்ட் அவுட்ஸ்டாண்டிங் ஆஃப் லெசஸ் அண்டர் த ரெஸ்பெக்டிவ் லீஸ் அக்ரிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அந்த பாசிட்டிவான நியூஸ் இம்பாக்ட் ஆகுமா, இந்த நியூஸ் இம்பாக்ட் ஆகுமா அப்படிங்கிறத நமக்கு காலையில் ஓப்பனிங்கில் பார்த்துட்டு தெரிஞ்சுக்கலாம். நடுவில் ஜெட் ஏர்வேஸ் சம்மந்தமான ஏதாவது நியூஸ் வந்ததுன்னா உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நாம் வந்து எப்பொழுதுமே பிகினர்ஸ்க்கு கொடுக்குற அட்வைஸ் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு நியூஸ் இருக்கிற பங்கில் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறது ஒரு கேட்டகரி அப்படின்னா, அந்த நியூஸை பற்றி நமக்கு தெரியல, அந்த நியூஸ் பெரிய லெவலில் இம்பாக்ட் கொடுக்காது, அந்த நியூஸ் வந்து எப்படி இம்பாக்ட் கொடுக்க போகுதுங்கிறது தெரியல, இந்த ஸ்டாக் நிஃப்டியோட மூவ் ஆகுமா, இல்லை ஸ்டாக்கோட நியூஸோட மூவ் ஆகுமா, இல்லை டெக்னிக்கலாக மூவ் ஆகுமா, இல்லை குளோபல் வைஸில் மூவ் ஆகுமா, இல்லை செக்டார் வைஸில் மூவ் ஆகுமா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் நியூஸ் பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணணும். இல்லாத பட்சத்தில் அந்த ஸ்டாக்கை விட்டுட்டு நம்ம வேறு ஸ்டாக்குக்கு போகிறது தான் நல்ல விஷயம். ஏன்னா இப்போ நமக்கு ஜெட் ஏர்வேஸ்க்கு ரெண்டு நியூஸ் இருக்கு. ஒன்று, அவங்க வந்து கடன் அடைக்கிறதுக்கு எமர்ஜென்சி ஃபண்டு கொடுக்க போறதா மீடியால பேசினதா நம்ம பார்த்தோம். இப்போ இவங்க கொடுத்துக்கிற நியூஸ் வந்து இந்த மாதிரி இருக்கு. ஸோ இதில் ரெண்டு நியூஸ்ல எந்த நியூஸ் இம்பாக்ட் கொடுக்க போகுது, இந்த பங்கு இறங்குமா ஏறுமா அப்படிங்கிற கேள்விக்குறி இருக்கும்போது ரிஸ்க் எடுக்க விரும்பாத பிகினர்ஸ் அந்த ஸ்டாக்ல இருந்து ஒதுங்கி எந்த நியூஸ் இம்பாக்ட் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி இன்னொரு நியூஸ் வரும்போது அப்ப
அப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஸோ அதை வந்து நீங்கள் எப்படி உங்களுக்கு எந்த லெவலில் பாசிட்டிவாக இருக்கோ நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை இதுக்கு நீங்கள் வேறு ஏதாவது கருத்து தெரிவிக்கணும், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸு வெல் சி எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் தான். ஸோ உங்களோட நாலேஜையும் நீங்கள் பகிர்ந்துக்கும் போது அதுவும் மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ் படிக்கிறவங்களுக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கும், எனக்குமே அது ஒரு தகவலாக இருக்கும். அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது மணப்புரம் ஃபினான்ஸ். ஸோ போர்டு வந்து அப்ரூவ் கொடுத்துருக்காங்க ஈக்விட்டி இன்ஃபியூஷன் 100 crores. ஸோ சப்சிடரி வந்து ஆசீர்வாத் மைக்ரோ ஃபினான்ஸ் லிமிடெட். ஸோ இது வந்து மணப்புரம் ஃபினான்ஸ் பாசிட்டிவ் நியூஸ். அதே மாதிரி லக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து கம்பெனி இன்கார்பரேட் சப்சிடரி அல்டாய் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரைவேட் லிமிடெட். ஸோ இது வந்து இந்த நிறுவனத்துக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ். ஸ்டாக்கின் நியூஸஸில் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான நிறுவனங்கள் இதெல்லாம் தான். அதே மாதிரி அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது எஃப்ஐஐ அண்ட் டிஏஐ டேட்டா. ஸோ எஃப்ஐஐ டேட்டாவை பொறுத்த வரைக்கும் 22ஆம் தேதி நல்ல ஒரு ட்ரேடிங் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸும் டிஏஐ டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸும் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஃபஸ்ட்டு 22nd அன்னைக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம எஃப்ஐஐயை பார்த்துடலாம். 22nd அன்னைக்கு 10,437 crores பர்ச்சேஸ் பண்ணி 4,126 crores சேல் பண்ணியிருக்காங்க. நெட்டாக 6,316 crores கிட்ட பர்ச்சேஸில் முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் 838 crores கிட்ட நெட்டாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இது ரெண்டுமே வந்து கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்குது. அடுத்து இன்னை நாளைக்கு ட்ரேடிங்கில் பேன் பண்ணியிருக்கிற நிறுவனங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அத்தானி என்டர்பிரைசஸ், அத்தானி பவர், அலகாபாத் பேங்க், ஐடிபிஐ பேங்க், ஜெட் ஏர்வேஸ், பிசி ஜுவல்லர், அதுக்கப்புறம் ரிலையன்ஸ் பவர் ஸ்டாக்கு. அடுத்தது கமாடிட்டிஸில் இன்றைக்கி எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். முக்கியமாக க்ரூட் ஆயில். ஸோ இந்த வாரம் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்களை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோவில் டீட்டெயில்டாக போட்டிருக்கேன். அந்த வீடியோவை இந்த வீடியோட எண்டில் ஆட் பண்ணுறேன், பாருங்கள் மிஸ் பண்ணவங்க. இந்த வாரம் நமக்கு முக்கியமான சில விஷயங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த மந்தோட ஃப்யூச்சர் கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி ஆகிறது வியாழக்கிழமை. அதுக்கப்புறமா வந்து யூஎஸ் சைனா ட்ரேட் வாரோட கான்வர்சேஷன் இருக்குது. ஸோ இதெல்லாம் பொறுத்து மார்க்கெட்டில் சில சேஞ்சஸ் நடக்கலாம். ஸோ ஹை ரிஸ்க் எடுக்க விரும்பாதவங்க வாட்ச் பண்ணுங்கள். இந்த நியூஸை பேஸ் பண்ணி பண்ணுறவங்க இந்த நியூஸ் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். அதே மாதிரி க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் அப் அண்ட் மூமெண்ட் வந்து ஒரு வாலட்டாலிட்டி கொடுக்குது. அதே மாதிரி க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் வந்து 56.75 அப்படிங்கிற லெவலில் பாசிட்டிவ் லெவலில் இருக்குது. அதே மாதிரி யூஎஸ்டி இந்திய ரூபாயின் மதிப்பு, அதுக்கப்புறமா குளோபல் மார்க்கெட்டு. ஸோ இதெல்லாமே நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய தகவல்கள். நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஒரு தடவை ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மணி கண்ட்ரோலில் இல்லை எக்கனாமிக் டைம்ஸில் இல்லை சிஎன்பிசி. ஸோ இந்த லிங்க் எல்லாமே நீங்கள் வந்து உங்களோட மொபைல் ஆப்பில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. முக்கியமான சில டேட்டாஸ் எல்லாமே உங்களுக்கு இப்போ வந்து சிஎன்பிசி, மணி கண்ட்ரோல் எல்லாமே வந்து வாட்ஸ்அப் குரூப் அட்டாச் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த குரூப்பில் வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஸ்டார்ட் அப்படின்னு லிங்க் பண்ணாலே போதும், உங்களுக்கு அப்டேட்டடான நியூஸஸ் தகவல்கள் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஸ்டாக்கில் ஏதாவது ரொம்ப அப்நார்மல் மூமெண்ட்ஸ் வருதுன்னா அந்த நியூஸை அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் ப்ரிகாஸ் ஆகிக்கலாம். ஸோ அதை மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. ஸோ காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த குளோபல் மார்க்கெட், அதுக்கப்புறம் இந்திய ரூபாயின் மதிப்பு, அதுக்கப்புறம் க்ரூட் ஆயிலோட ப்ரைஸு, குளோபலில் நடந்திருக்கிற விஷயங்கள் இதெல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். யூஎஸ் மார்க்கெட் வந்து 67 பாசிட்டிவாகவும், யூரோப்பியன் மார்க்கெட் வந்து எஃப்டிஎஸ்சி சிஎஸ்சி டேக்ஸ் பாசிட்டிவாகவும், ஏஷியன் மார்க்கெட்டில் இன்றைக்கி 2 மேலே பாசிட்டிவாகவும், இன்றைக்கி 38 மைனஸாகவும், ஹேங்ஸாங் 186 பாசிட்டிவாகவும் இருக்குது. ஸோ அடுத்து இந்திய ரூபாயின் மதிப்பு 97 குறைந்து 71.14 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்ருக்கு. ஸோ இதெல்லாம் தான் நாம் இப்போ முடிவடைந்த மார்க்கெட் நியூஸு டேட்டாஸு அதுக்கப்புறம் டெக்னிக்கல். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நாளைக்கு மார்க்கெட் வந்து 10,810 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே ஓப்பன் ஆகி ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டு கொடுத்தது அப்படின்னா நமக்கு ஒரு பாசிட்டிவான விஷயத்தை எதிர்பார்க்கலாம். சப்போஸ் நாளைக்கு ஒரு கேப் அப் கொடுத்தோ இல்லை மார்க்கெட் வந்து குளோபலை பேஸ் பண்ணியோ ஒரு டவுன் ட்ரெண்டில் ட்ரேட் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து டவுன் சைடை எதிர்பார்க்கலாம். இதை நம்ம மனசில் வச்சுக்கலாம். ஸோ நாளைக்கு நான் கண்டிப்பாக வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்ட மாதிரி நம்ம நாளைக்கு வந்து இன்ட்ராடேக்கு எப்படி ஸ்டாக் சூஸ் பண்ணலாம், ட்ரேடிங்கோட எண்டில் எந்த ஸ்டாக்ஸ் எப்படி நம்ம அனலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ அதை வந்து 1 பேப்பர் ட்ரேட் பண்ணலாம், அதுக்கப்புறமா அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு லைவ் ட்ரேடில் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன எல்லா விஷயங்களும் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஈக்விட்டியில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட்டு ப்ரோக்ரேஜில் ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில்
அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க்கு கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. ஈக்விட்டி மார்க்கெட் சம்மந்தமான அப்டேட்டான தகவல்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பர் இல்லைனா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க்கு கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணலாம். ஸோ மார்க்கெட் சம்மந்தமான தகவல்களை நீங்கள் வாட்ஸ்அப்லேயே தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோவை எவ்வளோ நேரம் பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு. இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. நாளைய ட்ரேடிங் உங்களுக்கு ஹாப்பியாகவும் ப்ராஃபிட்டபுளாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.